சேகர் சீனா தப்பிச்சு இந்தியாவுக்கு வந்துட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் பழைய செய்தி. மறுபடியும் அவங்க லண்டன் தப்பிச்சு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான புதிய செய்தி ஒன்று உள்ளா வந்துக்கிட்டு இருக்கு. அது உண்மையா? விடுதலையான ஒரு நபர் தான் அடுத்ததாக பங்களாதேஷினுடைய பிரதமராக நியமிக்கப்பட போகிறார் அப்படிங்கிற மாதிரியான தகவல் ஒன்று வெளியாயிருக்கு. அவர் யார்? சீனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பெரிய அளவிலான கொண்டாட்டம். பாகிஸ்தானுடைய ஐஎஸ்ஐ செய்த சூழ்ச்சி இது அப்படிங்கிறாங்க. மாணவர்களுடைய போராட்டம் அப்படிங்கிறது குறிப்பிட்ட சதவீதத்தினர் மட்டுமே ஈடுபட்டு இருக்கிறார்கள். ஷேக் ஹசீனா மறுபடியும் பிரதமராக அங்கே போய் பொறுப்பேற்பதற்கான வாய்ப்பை சூழ்நிலையை இந்தியா உருவாக்கி கொடுக்குமா? இந்தியாவினுடைய பொருளாதாரம் அப்படிங்கிறதும் வணிகம் அப்படிங்கிறதும் ஷேக் ஹசீனாவை நம்பியே இருக்கு. 4000 கிலோமீட்டர் எல்லைப்பகுதி பாதுகாப்பற்ற நிலையில் இருக்குங்கிறது உண்மையா பொய்யா? வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். ஹசீனா அவர்களுடைய மகன் சஜீப் வஜீத் அவர் தான் இந்த பேட்டியை கொடுத்துருக்கார். அவர் கொடுத்துருக்கக்கூடிய பேட்டியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கப்பட வேண்டியவை. அவரும் டெல்லியில் தான் இருக்கார் அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. ஹசீனா அவர்கள் பங்களாதேஷினுடைய பிரதமராக ராஜினாமா செய்ததை அடுத்து புதிதாக ஒரு பிரதமர் அங்கே தேர்ந்தெடுக்க போகிறார். அவர் யாருங்கிறத அப்படி வரிசையாக பார்க்கலாம். இப்போது அவருடைய மகன் சொல்லியிருக்கக்கூடிய கூற்று அப்படிங்கிறது, இனிமேல் பங்களாதேஷில் பிரதமராக அவர் போய் உட்கார மாட்டார் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்கார். ஷேக் ஹசீனா வங்கதேசத்தினுடைய பிரதமராக 41% வாக்குகள் பெற்று அங்கே ஆட்சியை பிடிச்சார். இப்போது அவர் இல்லை அப்படின்னா இந்தியாவுக்கு எந்த மாதிரியான இழப்புகள் ஏற்படும்? சீனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் எப்படி அது ஒரு லட்டு சாப்பிட்ற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு என்னென்ன காரணங்கிறதையும் நம்ம வரிசையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி, இந்தியாவினுடைய எல்லைப்பகுதி அப்படிங்கிறது, வங்கதேசத்துக்கும் இந்தியாவுக்குமான எல்லைப்பகுதிங்கிறது 4000 கிலோமீட்டர் தூளமுடையது. இந்த 4000 கிலோமீட்டர் தூரத்துக்குள்ளே ஹசீனாவை மீறி உள்ளுக்குள்ளே யாரும் பிரிவினைவாதிகள் இந்தியாவுக்குள்ளே காலடி எடுத்து வைக்க முடியாது. அந்த அளவுக்கு அவங்க கட்டுக்கோப்பான ஆட்சியை பண்ணிட்டு வந்தாங்க. இந்தியாவுக்கு பாகிஸ்தானாலையும் சீனாவிலையும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் எல்லையோரத்தில் இருக்குது. ஆனால் வங்கதேசத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படிங்கிறது நமக்கு கிடையாது. காரணம் என்னென்னா, அங்கே ஆட்சி பண்ணுறது ஷேக் ஹசீனா. அவங்க இந்தியாவினுடைய ஆதரவாளர் அப்படிங்கிறாங்க. இந்தியாவினுடைய ஆதரவாளர் அப்படிங்கிறத விட அவங்க ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை உள்ளவர்கள், மக்கள் மீது நம்பிக்கை உடையவர்கள். ஆனால் மக்களே இன்றைக்கி அவங்களுக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபடுறாங்க அப்படிங்கிறது தான் வருந்தத்தக்கது. ஷேக் ஹசீனாவினுடைய ஆதரவாளர்கள் எவ்வளோ பேர் இருப்பாங்க? பாகிஸ்தான் சீனா தூண்டிவிட்ட நபர்கள் எவ்வளோ பேர் இருப்பாங்க? இதில் இஸ்லாமியர்களுடைய பங்கு எவ்வளவு இருக்குது? சிறுபான்மையினராக இருக்கக்கூடிய ஹிந்துக்களும் முஸ்லீம்களும் அங்கே இருக்காங்க. வங்கதேச மொழியை பெரிய அளவில் விரும்பக்கூடியவங்க இருக்காங்கல்ல, அவங்க இந்த போராட்டத்தை பெரிய அளவில் கையில் எடுக்கிறாங்கன்னு சொல்லப்படுது. அப்போது ஷேக் ஹசீனாவுக்கு நெகட்டிவாக இருக்கக்கூடிய நபர்களால் தூண்டிவிடப்பட்ட ஒரு பெரிய அளவிலான கலவரம் தான் இதுங்கிறது தெளிவாக தெரியும். மீதி இருக்கக்கூடிய மக்கள்லாம், குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய இந்துக்களுக்கெல்லாம் பயங்கரமாக அடி விழுந்துக்கிட்டு இருக்கு. அந்த செய்திகள் எதுவுமே காட்சிப்படுத்தப்படாமல் இருக்கு. ஏன்னா வங்கதேசத்தினுடைய செய்திகள் வந்து முழுமையாக அங்கே இருக்கக்கூடிய இந்துக்கள் மீது நடக்கக்கூடிய தடியடிகளை மறைத்து வருகிறது அப்படிங்கிற செய்திகளும் வெளிவந்தவனமாக இருக்கிறது. இந்த நிலையில தான் கலிதா ஜியா அப்படிங்கிற அந்த நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவர் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். அவரை இப்போ விடுதலை பண்ணியிருக்கு அந்த நாட்டினுடைய இராணுவம். ஏற்கனவே இராணுவ தளபதி பேட்டி கொடுத்துருந்தார், இது இன்று இரவுக்குள்ள இந்த பிரச்சனைகள்லாம் முடித்து வைக்கப்படும் அப்படின்னு. இரவோடு இரவாக அவர் விடுதலை செய்யப்பட்டு இந்த கலீது அப்படிங்கிறவர் இன்னைக்கு பங்களாதேஷினுடைய மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு நபர் பிரதமர் சீட்டில் போய் உட்காரப்போகிறார். அப்போ இப்படி ஒரு நிகழ்வை அரங்கேற்றி கொடுத்துருக்கிறது இராணுவம். இராணுவத்திற்கு தலைவலியே வேண்டாம் அப்படின்னு அவங்க ஒதுங்கிக்கிட்டாங்க. இராணுவ ஆட்சி அப்படிங்கிறது ஒன்று கொண்டு வந்ததற்கு பிறகு ஐநா வரைக்கும் அது பஞ்சாயத்துக்கு போகும். ஒழுங்காக வந்து ஃபண்டு வராது, நாட்டில் வந்து ஸ்திரமற்ற பொருளாதார மந்தநிலை ஏற்படும். ஏற்கனவே வறுமையிலையும் மக்கள் வந்து சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, ஜாப்லெஸ் பீப்புள் அதிகமாக இருக்காங்க. இந்த மாதிரியான காரணங்களாலையும் வங்கதேசத்தில் வந்து போராட்டங்கள் வெடிச்சது, அதுவும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அப்போது இந்த மாதிரியான நாட்டை கையில் வச்சுக்கிட்டு இராணுவம் என்ன செய்ய முடியும்? எல்லாத்தையும் யோசிச்சு இராணுவம் ஒரு முடிவுக்கு வருது, ஆட்சியாளர்கள்ட்டையே இந்த ஆட்சியை கொடுத்துருவோம் அப்படின்னு. அந்த வகையில் தான் வேர்ல்டு பேங்க் நம்மக்கிட்ட காசு கொடுக்கணும் அப்படின்னா இங்கே ஒரு
மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபர் வந்து பொறுப்பில் இருக்கணும் அப்படிங்கிறத உணர்ந்துக்கிட்டு தான் இந்த கலிதா ஜியா அப்படிங்கிற நபரை வந்து விடுதலை செஞ்சுருக்காங்க. அவர் இப்போ பங்களாதேஷினுடைய புதிய பிரதமராக சீட்டில் வந்து உக்காந்துருக்கார். ஸோ இவர் என்ன செய்ய போகிறாரு அடுத்து, அவங்களுடைய ஷேக் ஹசீனாவினுடைய ஆதரவாளர்களுக்கும் அவங்களுடைய அந்த அவையில் அதிகாரம் கொடுக்கப்படுமா அப்படிங்கிற பெரிய கேள்விகள். அப்படி கொடுத்தாங்க அப்படின்னா எதிர்கட்சியினுடைய அந்தஸ்துங்கிறது பறி போயிருமா? இப்படி ஏகப்பட்ட கேள்விகள்லாம் உள்ளுக்குள்ளே இருக்குது. அதற்கான பதில்கள் இன்னும் 2-3 நாட்களில் தெரிய வந்துடும். உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும், 1971 இந்த ஈஸ்ட் பாகிஸ்தான் அப்படிங்கிற அந்த பகுதி தான் இப்போ பிரிஞ்சு பங்களாதேஷாக அறிவிக்கப்பட்டிருக்கு. அதற்கு பிறகு 2016 பாகிஸ்தானுடைய ISI நடத்திய பெரிய அளவிலான கலவரம், அந்த கலவரத்தில் ஏகப்பட்ட புரட்சிகள் வெடித்தது, அதில் நிறையா பேர் இறந்து போனாங்க. இது எல்லாமே செஞ்சது பாகிஸ்தான் தான். அதனால் பாகிஸ்தான் தான் இந்த வேலையும் செஞ்சுருக்கு அப்படிங்கிறது தான் ஷேக் ஹசீனா அவர்கள் முன்வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. அவருடைய மகன் அதை பற்றி எதுவும் பேசலை அப்படின்னாலும் உண்மையான நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவ்வளோ விஷயங்கள் உள்ளுக்குள்ளே இருக்குது. ஸோ இதையும் நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. ஷேக் ஹசீனாவினுடைய அவாமி லீக் அப்படிங்கிற கட்சி வந்து ஒரு ஜனநாயக கட்சி, அது மட்டுமல்ல அது ஒரு மதச்சார்பற்ற கட்சி. அதனால தான் அவங்க இந்தியாவோட நெருங்கிய உறவில் இருந்தாங்க. அது மட்டுமல்ல அவங்களுக்கு நல்லா தெரியும் எது சரி எது தப்பு அப்படின்னு. ஆனால் பாகிஸ்தானுடைய நெருங்கிய உறவில் இருக்கக்கூடிய எதிர்கட்சி இஸ்லாமிய அடிப்படைவாத கட்சி, அவங்க முழுக்க முழுக்க சீனாவினுடைய அடிவருடிகளாக இருக்காங்க. கொஞ்சம் முட்டாள்தனமான முடிவுகள் எடுக்கக்கூடியவங்க அப்படிங்கிறாங்க. ஸோ இப்படிப்பட்ட பங்களாதேஷ் யாருக்கிட்ட போய் மாட்டியிருக்கு அப்படின்னா ஒரு முட்டாள்தனமான எதிர்கட்சி தலைவர்கிட்ட போய் மாட்டியிருக்கு அப்படிங்கிறது தான் உலகளாவிய விமர்சனங்கள். அமெரிக்கா இந்த மாதிரியான நிலைமையை தான் பெரிய அளவில் எதிர்பார்த்து காத்திருந்தார், இந்தியாவை தன்னோட பிடியில் வைத்துக் கொள்வதற்கான பெரிய அளவிலான வாய்ப்பு. ஆனால் இதை சீனா பெரிய அளவில் பயன்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது. காரணம் என்னென்னா அமெரிக்காவை விட சீனா தான் பக்கத்தில் இருக்குங்கிறதுனால அவங்களுக்கு தான் இதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ எல்லைப்பகுதியில் இருக்கக்கூடிய விஷயங்களை ரொம்ப நேக்கு போக்காக கையாளுறதுல சீனா கெட்டிக்காரங்க. அந்த வகையில் பிரிவினைவாதிகளை தூண்டிவிட்டு இந்தியாவுக்குள்ள கலவரத்தை ஏற்படுத்துவதற்கான முயற்சியிலையும் சீனா ஈடுபடலாம் அப்படிங்கிறதுனால எல்லையோரத்தில் பெரிய அளவிலான பாதுகாப்பை போட்டிருக்கு இந்திய அரசு. இது ரொம்ப 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 முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தகவல். சரி, பங்களாதேஷ் தானே, அது பக்கத்து நாடு தானே, அதனால் இந்தியாவுக்கு என்ன பாதிப்பு அப்படின்னு நிறையா பேர் கேட்பீங்க. இந்தியாவுக்கு பாதிப்புகள் இருக்குங்க. காரணம் என்னென்னா நம்ம டீசல் ஏற்றுமதி இருக்குல்ல, அதில் பைப் லைன் மூலியமாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பங்களாதேஷோட நம்ம ஒப்பந்தம்லாம் போட்டிருந்தோம். அது கூடிய விரைவில் அந்த ப்ராஜெக்ட் நிறைவேற்றுறதுக்கான வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஷேக் ஹசீனா வந்து மாறினாங்க அப்படிங்கிறதுனால இப்போ இருக்கிற எதிர்கட்சி இந்தியாவோட நட்புறவோடு இருக்கார். அப்போது அந்த ப்ராஜெக்ட் வந்து கேன்சல் செய்யப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக சிட்டகாங் அப்படிங்கிற துறைமுகம், இந்த சிட்டகாங் அப்படிங்கிற துறைமுகம் வந்து இந்தியாவோடு ஷேக் ஹசீனா நட்புறவோடு இருந்ததுனால இந்த துறைமுகத்தை நம்ம பயன்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போது இப்போ எதிர்கட்சியாக வந்து உக்காந்துருக்கிறதுனால பாகிஸ்தானை முழுமையாக சீனா ஏற்கனவே நிறையா கடன் கொடுத்து உதவி இருக்குங்கிறதுனால சீனா சொல்கிறத பாகிஸ்தான் கேட்கணும். ஒன்று, சீனா நேரடியாக சிட்டகாங் துறைமுகத்தை கைப்பற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது, இல்லாட்டி பாகிஸ்தான் மூலியமாக அந்த வணிகத்தை வந்து முழுமையாக ஆக்குப்பை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதனால் இந்தியாவுக்கு என்ன நட்டம் அப்படின்னா, அந்த சிட்டகாங் துறைமுகத்துக்கு நம்ம போகணும் அப்படின்னா இப்போ 200 கிலோமீட்டர் தூரத்துலேயே அதை நம்ம அக்சஸ் பண்ண முடியும். இப்போ பாகிஸ்தானோ இல்லை சீனாவோ அதை ஆக்கிரமிக்கக்கூடிய பட்சத்தில் நம்முடைய வழிகள் மறைக்கப்பட்டு 1200 கிலோமீட்டரை சுற்றி அந்த சிட்டகாங் துறைமுகத்துக்கு போகக்கூடிய சூழல் உருவாகும். இதனால் இந்தியாவினுடைய வர்த்தகம் அப்படிங்கிறது பெரிய அளவில் டவுன் ஆகும், காசு அதிகமாக செலவாகும். ஆக்ட் ஈஸ்ட் அப்படிங்கிற ஒரு கொள்கை, அதுதான் வந்து இந்த ஈஸ்ட் பாகிஸ்தான் சொல்லப்படக்கூடிய இப்போதைய பங்களாதேஷ். அதில் இந்தியா கொண்டு இருக்கக்கூடிய நட்புறவு அடிப்படையில் கடந்த 4 ஆண்டுகளை நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், கொரோனா பீரியடுக்கு அப்புறம் இந்தியாவுக்கான வர்த்தகங்கிறது பங்களாதேஷ் மூலிமா பெரிய அளவில் பெருகியிருக்கு. அதில் ஒன்று, 2020-21 வரைக்கும் 10.7 பில்லியன் டாலராக இருந்துச்சு. 2021-22 இதே 18.14 பில்லியன் டாலராக உயர்ந்துச்சு. எங்கே போயிருக்கு பாருங்க. அடுத்ததாக 2022-23 15.93 பில்லியன் டாலராக இருந்தது. இப்படி வணிக ரிலேட்டடாக இந்தியாவுக்கு பெரிய அளவிலான நன்மையான ஒரு நாடாக இருக்குது பங்களாதேஷ். பக்கத்து நாடுகளோடு நட்புறவு வச்சுக்கிறதுல இந்தியா ரொம்ப ரொம்ப தீவிரமாக இருக்கும். இலங்கையில் பொருளாதார மந்தநிலை இருந்தால் கூட இலங்கை இப்போ இந்தியாவோடையும் கூட்டாக இருக்குது, அதே நேரத்தில் சீனாவோடையும் கொஞ்சம் கூட்டில் இருக்குது, பிரச்சனை இல்லை. மாலத்தீவு முழுமையாக நமக்கு அடிபணிஞ்சிருச்சு. இப்போது சுற்றுலா ரிலேட்டடாக இந்தியா எங்களது நட்பு தேசம்னு சொல்லிட்டு அறிவிச்சிட்டாங்க மாலத்தீவு. ஸோ ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு. இந்த பக்கம் என்ன அப்படின்னா, இப்போ புதிதாக ஒரு பிரச்சனை வெடிச்சிருக்கு. இந்தியாவினுடைய முக்கியமான அரசியல் கட்சிகள் எல்லாமே, அனைத்து கட்சிகளுடைய கூட்டத்துக்கு இப்போ பிரதமர் மோடி அழைப்பு விடுத்திருக்காரு. பங்களாதேஷை என்ன செய்யலாம், பங்களாதேஷ் நாட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைக்கு நம்ம எப்படி சொல்யூஷன் கொடுக்க முடியும்,
நம்மளால் என்ன செய்ய முடியும், நம்முடைய வர்த்தகத்தை எப்படி பேணி பாதுகாக்கிறது தொடர்பாக ஒரு பெரிய அளவிலான மீட்டிங் ஒன்று ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. ஷேக் ஹசீனாவை இந்தியாவுக்குள்ளேயே வச்சுக்கலாமா இல்லை லண்டனுக்கு அனுப்பலாமா அப்படிங்கிறத இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் ஒரு முக்கிய முடிவு எடுக்க போகிறாங்க. ராகுல் காந்தி, சோனியா காந்தி உள்ளிட்ட தலைவர்கள் இதில் தங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக வைப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய கருத்துக்கள் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏன்னா இந்திரா காந்தி தான் ஒரு பீரியடில் முழுக்க முழுக்க 1983 ஜெர்மனியில் இருந்த ஷேக் ஹசீனாவை இந்தியாவுக்கு கொண்டு வந்து அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து பங்களாதேஷை போய் நீங்கள் போய் பிடிச்சி வைங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நட்பு கரம் நீட்டி அவங்களுக்கு உயிர் பாதுகாப்பு கொடுத்தது யாருன்னா இந்திரா காந்தி. ஸோ காங்கிரஸை கேட்காம இந்த இடத்துல மோடியால் எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாது. ஸோ இந்த ஒரு நம்பிக்கையை கண்டிப்பாக காங்கிரஸ் வந்து எப்படி அதை கையாள போகுது, இப்போ காங்கிரஸ் சொல்கிறத மோடி கேட்பாரா அப்படிங்கிற கேள்விகள் இருக்குது. ஸோ ரெண்டு பேருக்கு இடையில் இணக்கமாக இருந்தாங்கன்னா அவங்க இந்தியாவில் இருப்பாங்க, இல்லை அப்படின்னா அவங்க லண்டன் போகுவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. வங்கதேசத்தில் இருக்கக்கூடிய 17 கோடி மக்கள் அவங்களுக்கான மின்சார தேவை இருக்கும்ல, அதில் 1160 மெகாவாட் மின்சாரம் இந்தியாவில் இருந்து தான் போகுது. ஸோ இந்த உறவுலாம் கட்டாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னா அந்த மாதிரியான கேள்விகள்லாம் பெரிய அளவில் எழுப்பு பொருளாக இருக்குது. ரெண்டாவது, சோலார் சிஸ்டம் ரிலேட்டடாக அமெரிக்கா பெரிய அளவிலான ப்ராஜெக்டை வந்து பங்களாதேஷுக்கு கொடுக்கறதுக்கான பிளான் வச்சுருக்காங்க. ரெண்டாவது, 41% தானே வாக்குகள் வாங்கியிருக்காங்க, இவங்களை தூக்கினா என்ன அப்படின்னு, இவங்களுடைய ஜனநாயக ஆட்சியே கிடையாது அப்படின்னு ஷேக் ஹசீனா மறுபடியும் பிரதமராக வந்தப்போ அமெரிக்கா எதிர்த்து நின்றுச்சு, ஷேக் ஹசீனா பிரதமராக வரக்கூடாது அப்படின்னு. ஆனால் இந்தியா உள்ளிட்ட நாடுகள் தான் ஷேக் ஹசீனாவுக்கு ஆதரவு கொடுத்த, இல்லை ஜனநாயக அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்தியா அவங்களுக்கு நட்புக்கரம் வீசி அமெரிக்காவை ஆஃப் பண்ணுச்சு. இப்போது நடந்திருக்கக்கூடிய சம்பவம் அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய அளவிலான வரப்பிரசாதமாக தான் பார்க்கப்படுது. ஸோ இந்தியாவை கைக்குள்ளே வச்சுக்கிறதுக்கு அமெரிக்கா எடுக்கக்கூடிய ஒரு பெரிய சூது முயற்சி, சகுனி மாதிரியான வேலைகளை செய்வதற்கான வாய்ப்புகளும் பிரகாசமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், பங்களாதேஷ் வந்து ஒரு சுத்தமான நாடா அப்படின்னு கேட்டால் அங்கே இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் ரொம்ப மோசமானது. பாகிஸ்தானும் ரொம்ப மோசமான ஒரு சுச்சுவேஷனை தான் அங்கே கையாண்டுருக்கு. தன்னுடைய நிலப்பகுதியிலேருந்து பிரிஞ்சு போன ஒரு பிரதேசம் அப்படிங்கிறதுனால 1971 பேராசிரியர்கள் எல்லாத்தையும் நிற்க வச்சு இராணுவம் அவங்கள சுட்டு கொலை பண்ண நிகழ்வை இன்ன வரைக்கும் வங்கதேச படுகொலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கை படிச்சிங்க அப்படின்னா ஏகப்பட்ட விஷயங்கள் வெளியில் வரும். நல்லா ஹிஸ்ட்ரி தெரிஞ்சவங்க, ஹிஸ்ட்ரி படிக்க விரும்பணும்னு நினைக்கிறவங்க இப்போ இருக்கக்கூடிய கலவரத்தை பெரிய அளவில் ஆதரிக்க மாட்டாங்க. ஏன்னா வங்கதேசத்தில் ஒரு நிலையான ஆட்சி வேணும், அதில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும் தான் இடஒதுக்கீடு ரிலேட்டடாக, அதை பேசி வச்சு தீர்க்கணும், எதிர்கட்சிகள் மூலியமாக உட்கார வச்சு பேசணும், உச்சநீதிமன்றம் கொடுக்கக்கூடிய வழிகாட்டுதலை பின்பற்றணும். ஜனநாயகத்திற்கு விரோதமாக மக்கள் புரட்சி இப்படி ஏற்படும் போது மக்களால் முழுமையாக சிந்தித்து முடிவெடுக்கக்கூடிய மனிதர்களாக இருந்தாங்கன்னா பரவாயில்ல, அங்கே இருக்கக்கூடிய மனிதர்கள் முட்டாள்தனமான முடிவுகளை எடுக்கும்போது நாட்டை விட்டு பிரதமர் ஓட போடனாங்கன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு எதிர்கட்சி தலைவர் அந்த இடத்துல போஸ்டிங்கில் வந்து உட்காடுறாங்க, அப்போ அவர் மக்களுக்கு நன்மையை செய்வாரா அப்படிங்கிற கேள்விகள் இருக்குது. செஞ்சாங்கன்னா ஓகே, செய்யாட்டி அந்த மக்களுக்கு கஷ்டம், பட் நம்ம இந்தியாவுக்கு இது பெரிய அளவிலான பாதிப்பு தான். இங்கே இருக்கக்கூடிய இந்திய மக்களுக்கும், நமக்கு ஏற்கனவே ஜிஎஸ்டி வரியெல்லாம் போட்டு கொலை பண்ணுறாங்க, இப்போது இந்த வரி மேலும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான். ஷேக் ஹசீனா பிரதமர் வேட்பாளராக இல்லாத போது, பிரதமராக அவர் அங்கே இல்லாத போது, பங்களாதேஷுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய எல்லை பிரச்சனை தீவிரமாகும், அகதிகள் உள்ள வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது, இந்தியாவில் ஒரு நிலையற்ற தன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்பும், வர்த்தக ரிலேட்டடான பெரிய அளவிலான பாதிப்புகளும் ஏற்படும் சொல்லப்படுது. ஸோ வங்கதேசத்தில் எப்படி வந்து அவர் அப்பா படுகொலை செய்யப்பட்டாரோ அதே மாதிரியான ஒரு சூழ்நிலை ஷேக் ஹசீனாவுக்கு ஏற்படாமல் அவரை தப்பிச்சு கொண்டு வந்துட்டோம். ஆனால் அவரை பாதுகாக்க வேண்டியது, மறுபடியும் ஆட்சியில் போய் உட்கார வைக்க வேண்டியதுங்கிறது இந்தியாவினுடைய மிகப்பெரிய அளவிலான கடமை. அதை இன்றைக்கி இருக்கக்கூடிய மோடி அரசு சிறப்பாக செய்யுமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்திரா காந்தியை தாண்டி மோடியால் இந்த விஷயத்தை சரி செஞ்சு முடியும் அப்படின்னா நிச்சயமாக மோடி வல்லாதிக்க நாடு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பெரிய வல்லரசு நாடு இந்தியா அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்கான வாய்ப்பு இது. இதை மோடி சரியாக பயன்படுத்திக்குவாரா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். கலிதா ஜியா தான் அடுத்த பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நிலையில் மாணவர் அமைப்பு ஒரு புதியதொரு கோரிக்கை ஒன்றை முன் வச்சுருக்காங்க. பங்களாதேஷினுடைய போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கல்ல இந்த மாணவர்கள், டாக்காவில் இருக்கக்கூடிய மாணவர்கள், அந்த மாணவர்கள் எல்லாமே பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள்ட்ட தான் பிரசிடென்ட் சகாபுதீன் அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கேட்டிருக்காரு, யாரை பிரதமராக தேர்ந்தெடுக்கணும் நீங்கள் சொல்லுங்கள், அவங்கள உட்கார வைப்போம், உங்களோட போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வாங்க அப்படிங்கிற ரெக்வஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. இராணுவ தளபதியும் இதே ஸ்டேட்மெண்ட்டை தான் சொல்லியிருந்தாங்க. உடனே மாணவர் கூட்டமைப்பு எங்களுக்கு 12 மணி நேரம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு அதன் அடிப்படையில் ஒரு ரெக்வஸ்ட் ஒன்று சொல்லியிருக்காங்க.
பேராசிரியர் முகமது யூனிஸ் அவர்களை உங்களுடைய அரசின் தலைமை ஆலோசகராக நியமிச்சுக்கோங்க, அவர் தான் எங்களுக்கு சரியான நபர்னு தோணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த முகமது யூனிஸ் அப்படிங்கிறவர் யாருன்னா, இவர் பங்களாதேஷ் நாட்டை சேர்ந்தவர். இவரும் கிழக்கு பாகிஸ்தான், அதாவது பிரிவினைக்கு பிறகு பிறந்த பங்களாதேஷ், 1971 பிறந்த பங்களாதேஷில் மிக முக்கியமான ஒரு நபர், நோபல் பரிசு பெற்றவர். அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் ஒரு சிறந்த பேராசிரியரை அடுத்து எங்களை வழிநடத்துவதற்கான ஒரு பிரதமராக இல்லாமல் ஒரு தலைமை ஆலோசகராக, அரசுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு தலைமை ஆலோசகராக அவரை நியமிங்க. அவர் இந்த இடஒதுக்கீடு தொடர்பான பிரச்சனைகள் எல்லாத்தையுமே சரி செய்வதில் வல்லவராக திகழ்வார் அப்படிங்கிறத நான் நாங்கள் நம்புகிறோம். உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகள் கூட 5% அப்படிங்கிறது தான் இடஒதுக்கீட்டில் கொடுத்துருந்தாங்க. இவரை எங்களுக்கு சரியான ஒரு வழிநடத்துதலாக கொடுங்க. இடஒதுக்கீடு பிரச்சனை, நாட்டினுடைய வறுமை, பொருளாதார தட்டுப்பாடு எல்லாத்தையும் சரி பண்ணிடுவாருங்கிறத நம்புகிறோம். இவருடைய ஆலோசனையை கேட்டு அடுத்து தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய பிரதமர் வந்து அவருடைய ஆலோசனையை கேட்டு செயல்படுவார் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க. இதெல்லாத்தையும் தாண்டி இந்தியாவில் இருந்து அந்த ஷேக் ஹசீனா அவர்கள் கிளம்பி வந்தாங்கல்ல, அந்த ஹெலிகாப்டர் இப்போ கிளம்பிடுச்சு அப்படிங்கிறாங்க. அது எந்த நாட்டுக்கு போகுது அப்படிங்கிற தகவல் இன்ன வரைக்கும் சொல்லப்படலை. ஆனால் அவர் மலேசியாவுக்கு போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறாங்க. இன்னொரு புறம் இலங்கைக்கு போவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. பில்நாந்து போவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறாங்க. இது எல்லாமே அவருடைய நட்பு தேசங்களாக பார்க்கப்படுது. ஆனால் கண்டிப்பாக பாகிஸ்தான் செல்ல மாட்டார் அப்படிங்கிற தகவலும் வெளியாயிருக்கு. குறிப்பாக அவர் இந்தியாவுக்குள்ளேயே ஏதாவது ஒரு இடத்துல ஹெலிகாப்டர் மூலமா போகிறதுனால ஏதாவது ஒரு இடத்துல வைத்து பாதுகாப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறாங்க. அனைத்து கட்சி கூட்டத்தில் வந்து ராகுல் காந்தி அவர்கள் பங்கேற்கலை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் தகவலும் வெளியாகிருக்கேன்னா, அவர் காப்பீடு தொடர்பான இந்தியாவினுடைய மக்களுக்காக காப்பீடு தொடர்பான பஞ்சாயத்தில் நாடாளுமன்றத்தில் போராட்டத்தில் இப்போதைக்கு ஈடுபட்டுக்கிட்டு இருக்காரு. ஆனால் அனைத்து கட்சி கூட்டம் தொடங்கிருச்சு. இதான் கடைசியாக கிடைச்ச பங்களாதேஷிற்கான அப்டேட்டு. அடுத்தடுத்து கிடைக்கக்கூடிய தகவலோடு மீண்டும் உங்களை தொடர்பு கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.